ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஜான் எவரட் கிளாஃப். பிறந்தது 16/7/1836, மறைந்தது 24/11/1910. ஊர் நியூயார்க். நாடு அமெரிக்கா. தரிசன பூமி ஆந்திர பிரதேசம், இந்தியா. தெலுங்கின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படும் ஜான் எவரட் கிளாஃப் ஒரு அமெரிக்க பாப்டிஸ்ட் மிஷனரி ஆவார். அவர் 1865 முதல் 1905 வரை இந்தியாவில் பணியாற்றினார். 1865 ஆம் ஆண்டில் குளோவின் வருகையானது ஓங்கோல் நகரத்தை கண்டும் காணும் மலையில் லைமன் ஜூவெட் மற்றும் அவரது சக பணியாளர்களின் 11 வருட ஜபத்திற்கு அந்த நகரத்திற்கு ஒரு மிஷனரியை அனுப்புமாறு கர்த்தரிடம் கேட்டுக்கொண்டது. ஜான் தனது கல்லூரி நாட்களில் நற்செய்தி ஊழியத்திற்கான கடவுளின் அழைப்பை உணர்ந்தார். அவரது இறையியல் பயிற்சி மற்றும் நியமனத்திற்கு பிறகு அவர் தனது மனைவி ஹாரியட் சுந்தர் லேண்டுடன் இந்தியாவுக்கு சென்றார். நெல்லூருக்கு வந்தவுடன் அவர் உடனடியாக உள்ளூர் பேச்சு வழக்கை கற்றுக்கொள்ள தொடங்கினார் மற்றும் நற்செய்தி தொண்டு பிரசுரங்களை எழுதினார். இதற்கு நடுவே ஓங்கோலுக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த மதிகா தோல் தொழிலாளியான எர்ரகுண்டலா பெரியாவிடம் இருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்தது. அன்றைய இந்தியாவில் நடைமுறையில் இருந்த சாதி அமைப்பில் மதிகர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். வசனம், சகோதரரே, உங்கள் அழைப்பை நீங்கள் காண்கிறீர்கள். மாம்சத்திற்கு பிறகு ஞானிகள் பலர் இல்லை, வலிமை மிக்கவர்கள் பலர் இல்லை, பலர் அழைக்கப்படுவதில்லை. 1 கொரிந்தியர் 1:26. மதிகர்களிடையே நற்செய்தியை பரப்ப ஜானை தூண்டியது. அடுத்த 10 ஆண்டுகளில் ஜான் தேவாலயங்களை கட்டினார், பள்ளிகளை நிறுவினார், பிரசங்கிகளுக்கும் சுவிசேஷகர்களுக்கும் பயிற்சி அளித்தார். ஜான் 1876 முதல் 1879 பஞ்சத்தின் போது சமூக ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்களிடையே நிவாரண பணிகளுக்காக அறியப்பட்டார். விஜயவாடாவில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாய் விரிவாக்க பணியில் ஆயிரக்கணக்கானோரை தொழிலாளர்களாக நியமிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பஞ்சத்தின் போது மக்கள் தங்கள் பிழைப்புக்காக உழைத்த போது ஜான் அவர்களின் ஆத்மாவின் ரட்சிப்புக்காக தொடர்ந்து உழைத்தார். விரைவில் 9000 பேர் ஞானஸ்தானத்திற்கு தயாராக இருந்தனர். ஆனால் அவர்கள் உடல் நலனுக்காக கர்த்தரை ஏற்றுக்கொள்வதை ஜான் விரும்பவில்லை. அதனால் பஞ்சம் தீரும் வரை காத்திருந்தார். பின்னர் சுமார் 9500 பேர் ஞானஸ்தானம் பெற தயாராக இருந்தனர். அதில் மதிக சமூகம் தலைகீழாக மாற்றப்பட்டது. அவர்கள் தங்கள் பழைய தெய்வங்களை கைவிட்டனர். மேலும் அந்த நேரம் ஓங்கோல் மக்கள் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஓங்கோலில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷனின் முன்னோடி 1910 ஆம் ஆண்டில் ஒரு பயனுள்ள ஊழியத்திற்கு பிறகு கர்த்தருக்குள் மரித்தார். பிரியமானவர்களே, பல ஜபங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக கடவுள் உங்களை உங்கள் நகரத்திற்கு அழைத்து வந்துள்ளார். அந்த பிரார்த்தனைகளின் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? கர்த்தாவே, மற்றவர்களின் ஜபங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வாழ என்னை பயன்படுத்தும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.